ஆனந்தமடைவீர் அன்றாடம் வாழ்வில் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு நன்றி. புதிய மற்றும் இன்னும் நல்ல பழக்கங்களை உருவாக்குவதை பற்றி கேட்கப் போகிறோம். திறமை வாய்ந்த கிறிஸ்தவர்களின் பழக்கங்கள் என்ற செய்தியின் நிறைவுரையை இன்றைய தொடரில் பாருங்கள். சாதாரண வாழ்வை கடந்து வந்து தலை சிறந்தவராக ஆகுங்கள். சிறிய விஷயம், மற்றவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது குறுக்கே நாம் பேசக்கூடாது. அவசரமாக இருந்தால் மட்டும் பேசலாம். ஒன்றிலும் பொய் வேண்டாம், உண்மையற்றவர்களாக இருக்க வேண்டாம். இப்படியே பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம். ஆனால் மேன்மையான திறமை மிக்க ஆவியை உடைய கிறிஸ்தவர்களே மாற்றங்களை ஏற்படுத்துவார்கள். சிறப்பு வாய்ந்தவராய் இருக்க முதலில் பழகிக்கொள்ளுங்கள். சமாதானமாக இருக்க பழகிக்கொள்வோம். சமாதானமே இயல்பாகட்டும். எப்போது ஆவியில் இருக்கிறோம், எப்போது வெளியே இருக்கிறோம் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். உடனே ஆவிக்குள்ளே வந்துவிடுங்கள். உங்களோடு விளையாடி பாருங்கள். ஓப்ஸ், வெளியே வந்து விட்டேன், உடனே உள்ளே போய் விடுவேன். ஓ, இது அருமையாக இருக்கிறது, நன்றாக உள்ளது. மளிகை கடையில் யாராவது உங்கள் சரக்குகளை தள்ளி விட்டு விட்டால் வேண்டாம். ஓப்ஸ், வெளியே போய்விட்டேன், உள்ளே போய் விடுவேன். ஹலோ, போக்குவரத்து நெரிசல் குறையும் வரை பொறுப்போம். வேலைக்கு போகும்போது துதி ஆராதனை பாடல் கேட்டுக்கொண்டே செல்கிறோம். நன்றி தகப்பனே. அப்போது யாராவது சாலையில் குறுக்கே வந்துவிட்டால் அடிக்க போய்விடுவோம். சுமார் 15 வருடத்திற்கு முன்பு வரைக்கும் தினமும் எரிச்சலோடு வாழ்ந்துதான் என் காலத்தை கழித்தேன். கிறிஸ்தவளாகவும் ஒரு போதகராகவும் மாறின பிறகும் எரிச்சல் அடைவேன், கோபப்படுவேன். நான் விரும்பிய விதத்தில் காரியம் நடக்காவிட்டால் சலிப்படைவேன். விரக்தி, பொறுமையின்மை. பிறகு நினைத்தேன், இனி இப்படி வாழ முடியாது, இனி இதை என்னால் சகித்து கொள்ள முடியாது, எனக்கு சமாதானம் வேண்டும். என் சமாதானத்தை எது திருடுகிறது என்பதை கண்டுபிடித்து அதை தேவனிடம் ஒப்படைத்து என் வாழ்வின் காரியங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். அவசர அவசரமாக செயல்படுவது சமாதானத்தை திருடும் என்பதை அறிந்தேன். எனவே அவசரப்படுவதை விட்டுவிட்டேன். பெருமை சமாதானத்தை திருடும். பெருமையாக நடந்து கொண்டால் நம் சமாதானம் பறிப்போய்விடும். எப்படி என்றால், நாம் விரும்புவதை நாம் எதிர்பார்க்கும் விதத்தில் நாம் நினைக்கும் நேரத்தில் பிறர் செய்யாவிட்டால் உடனே எரிச்சல் அடைந்து விடுகிறோம். சமாதானமாக இருப்போம், ஆவியில் நிலைத்திருப்போம். நாம் சமாதானமாக இருக்க வேண்டியது ஏன் முக்கியம் என்றால், எரிச்சலாக இருந்தால் தேவன் பேசுவதை நாம் கேட்க முடியாது. நாம் சலனமடைந்து கோபமாக இருக்கும்போது தேவ குரலை கேட்க முடியாது. பிள்ளைகள் மீது கோபப்படும் போதும் அதே கோபத்திலேயே அவர்களது தண்டனையையும் தீர்மானித்து விடுகின்றோம். அவ்வளவுதான், இன்னும் ஒரு மாசத்துக்கு நீ வெளியில போகக்கூடாது. ஆனால் ஒன்றரை நாளிலேயே சலிப்படைகிறோம். ஓ, இப்படி செஞ்சிட்டோமே. பிறகு தண்டனையை மாற்றி விடுகிறோம். ஏனென்றால் அவர்கள் வீட்டில் இருப்பதை தாங்க முடியாமற் போய்விடும். பிள்ளைகளின் உணர்வுகள் புகையச் செய்து விடுகிறோம் என்று அறிவார்கள். பிறகு நடப்பதென்ன, நம்முடைய புத்திமதிகளை கேட்காதவர்களாகி கடினமாகி விடுவார்கள். எனவே பிள்ளைகளை நீங்கள் தண்டிக்கும் போது முதலாவது எதை திருத்த முயல்கிறோம் என்பதை நன்கு யோசித்து செயல்படுங்கள். நன்றாக போதிக்கிறாய் ஜாய்ஸ். நானும் என் பிள்ளைகளிடம் எப்படித்தான் செய்தேன். அவர்களுக்கு வேடிக்கையாகிவிட்டது, என்னை சம்மதிக்க செய்து விடுவார்கள் என்பதை அறிவார்கள். இது தேவிடம் செல்லாது. அவர் ஒன்றை சொன்னால் அது அவ்வளவுதான். அவர் உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுவதே இல்லை. சொல்ல போனால் அவருக்கு உணர்ச்சி இருக்கிறதா என்று எனக்கே தெரியவில்லை. அப்படியே இது நல்லது, ஏனென்றால் நான் கொஞ்சம் அப்படி. எது நடந்தாலும் தேவ் எப்படித்தான், பாரத்தை வைத்து விடு. நான் பாரத்தை வைக்க மாட்டேன், கோபம்தான் படுவேன். தீயை போன்று தீவிரமானவர்கள் கற்பாறையை போன்று உணர்ச்சி அற்றவரை மணந்திருக்கின்றீர்களா? இதனால் எரிச்சல் அடைகிறீர்கள் இல்லையா? ஆனால் ஒன்று தெரியுமா, அதுதான் நமக்கு தேவை.
இரண்டு பேருமே இப்படி இருந்தால் என்னவாகும் என்று யோசித்து பாருங்கள். ஓ ஸ்தோத்திரம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பவுமாக இருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசின் மீது உற்றப்பட்டு அவனுடைய தலையில் இருந்து தாடியில் வழிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்கி அவனது முழு சரீரத்தையும் பரிசுத்தப்படுத்துகிற விலையேறப்பெற்ற நல்ல தைலத்திற்கும் ஒப்பாயிருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா? இது அபிஷேகத்தை குறிக்கிறது. சமாதானத்திற்கும் அபிஷேகத்திற்கும் நேரடி சம்பந்தம் இருக்கிறது என்று வேதம் இங்கு தெளிவாக போதிக்கின்றது. எனக்கு அதிகமான அபிஷேகம் தேவை, ஏனென்றால் நான் திறமை அற்றவள், பகட்டாக இருக்க மாட்டேன், ஜாலங்களை அறியேன். எனவே அபிஷேகம் நிச்சயம் தேவை. நான் பேசுவதில் அபிஷேகம் இல்லை என்றால் யாரும் இதை கேட்பதில்லை. ஆமென். அதுவும் நான் போதிக்கும் விதத்தை. சண்டையோடும் வேதனையோடும் இருந்து என் அபிஷேகத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்பதை நீண்ட நாட்களுக்கு முன் கற்றுக்கொண்டேன். சமாதானமாக இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும். சமாதானமாக இருப்பதைப் போல சிரித்து காண்பித்துக் கொள்ள தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் மனதிற்குள் இப்படி, இவன் சாப்பிட்றதுக்கு இனிமேல் நான் சமைச்சியாக கொடுக்க மாட்டேன், பாவம் ஏமாற போறாரு. அது எர்மோன் மலை மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே எங்கே, அங்கே எங்கே ஒரு மனமாக இருக்கும் இடத்திலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஒரு சிலர் சபைக்கு போகலாம், தசமபாகமும் கொடுக்கலாம், ஆனாலும் தெய்வ ஆசீர்வாதத்தில் நடப்பதில்லை. அவர்களுக்கு புரிவதும் இல்லை. உங்களுக்கு இது தெரியுமா? ஆலயம் சென்றும் தசமபாகம் கொடுத்தும் வீட்டில் சண்டை போட்டுக் கொண்டுதான் இருக்க முடியும். வாழ்க்கையில் சமாதானம் வேண்டும். கொலோசையர் 3:15 சமாதானம் உங்களை ஆளக்கடவது என்கிறது. ஒன்றை செய்யலாமா வேண்டாமா என்பதை மன சமாதானமே நிர்ணயிக்க கடவது. ஒருவரை பற்றி சமாதானம் இல்லை என்றால் அவரை மணக்காதே. போவதற்கு உங்கள் மனதில் சமாதானம் இல்லை என்றால் அந்த விசேஷத்திற்கு போக வேண்டாம். பார்ப்பதற்கு உங்களுக்கு சமாதானமற்ற காரியங்களை நீங்கள் பார்க்க வேண்டாம். மனதில் சமாதானம் இல்லை என்றால் எந்த பொருளையும் 5 வருட தவணையில் வாங்குவதற்கு கூட கையெழுத்து போட வேண்டாம். சமாதானம் நாடு, அதை பிடித்துக்கொள், அதையே நாடு. அதை பற்றி வாசித்து அறிவோம். சமாதானத்தை பற்றிய வசனங்களை கண்டுபிடித்து அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வேதனை வரும்போது அந்த வசனங்களை எடுத்து சத்தமாக வாசியுங்கள். எதையாவது செய்து எரிச்சலோடு இருப்பதை தவிர்த்திடுவோம். மத்தேயு 18 இயேசு சொல்வது என்ன? இந்த பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டால் அவர்கள் கேட்டதை நான் கொடுப்பேன். ஒன்று தெரியுமா? சமாதானம் வல்லமையாக்கும். சமாதானம் இல்லை என்றால் வல்லமை இல்லை. தேர்ச்சி பெற்றவர்களே சமாதானமாயிருப்பார்கள். இவர்களை தேவ புத்திரர் என்கிறார் இயேசு. சமாதானம் செய்து அதை தக்க வைப்பவர்கள் தேவ புத்திரர்களாம். 1 பேதுரு 3:10-11 சமாதானமின்றி நாம் வாழ முடியாது என்கிறது. நாம் சமாதானமாயிருக்க வேண்டிய 3 பகுதிகளை குறிப்பிடுகிறது. 1 தேவனோடு, 2 நம்மோடு, அடுத்தது பிறரோடு சமாதானம் வேண்டும். தங்களது சூழ்நிலைகளை பற்றி கூட சமாதானம் இல்லாமல் அநேகர் வாழ்கின்றார்கள். தங்களுக்குள் குழப்பம் இருக்கிறது, ஏனென்றால் தங்களுக்குள்ளேயே சமாதானம் இன்றி அவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு நாமே சமாதானம் இல்லாமல் போவதற்கு காரணம் ஒன்றை செய்யக்கூடாது என்று அறிந்திருந்தும் சந்தர்ப்ப சூழ்நிலையை நிமித்தம் அதை செய்து விடுவதுதான். தெரிந்தே தவறான காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு சமாதானம் இருக்காதே. உங்களையே விரும்புங்கள். எதிர்பார்த்த நிலையை இன்னும் அடையாமல் இருக்கலாம், ஆனால் இதற்கு முன்பு இருந்த இடத்தில் இப்போது இல்லை. முன்னேற்றம் காண்பிக்கிறோம். ஆமே. உங்களோடு உங்களால் ஒத்துப்போக முடியாவிட்டால் பிறரோடு எப்படி ஒத்துப்போவீர்கள்? எப்போது உள்ளே இருக்கிறோம், எப்போது வெளியே இருக்கிறோம் என்பதை அறிந்து உடனே உள்ளே வந்துவிட வேண்டும். அடுத்து நான் சொல்கிறேன், அதிக திறமை வாய்ந்த கிறிஸ்தவர்களாக இருக்க விரும்பினால் துவங்கி அதை முடிக்க வேண்டும். பெருமூச்சு கேட்கிறது. நீதிமொழிகள் 31 இதில் வரும் பெண்ணை பற்றி உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவளை எனக்கு பிடிக்காது, ஆனால் இப்போது பிடிக்க ஆரம்பித்து விட்டது.
நான் ஆவியில் நிரம்பின புதிதில் தேவன் என்னோடு இடைப்படும் போதும் இவளை பற்றி வாசிப்பேன். அப்போது நான் நினைப்பேன், இவளைப் போல நல்லவர்கள் இல்லை என்று. நீதிமொழிகள் 31:16. ஒரு வயலை நன்றாக விசாரித்த பிறகுதான் அவள் அதை வாங்குகிறாள். அதாவது இவள் முதலீடு செய்கிறவள், நன்றாக தெரிகிறது. நல்ல மனைவியாகவும் தாயாகவும் இருந்து தொழிலையும் நன்றாக செய்கிறாள். புதிதாக ஒன்றை செய்வதற்கு முன்பாக அதை பற்றி தீர விசாரித்த பிறகுதான் அதிலே தலையிடுகிறாள். புத்திசாலித்தனமாக நடந்து கொள்கிறாள். புதிய பொறுப்புகள் வருவதனால் பழைய பொறுப்புகளை அவள் தட்டி கழிப்பது இல்லை. அற்புதம். ஏற்கனவே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நம் தலைக்கு மேலே இருக்கும்போது மற்றவர்கள் நம்மை செய்ய சொல்லும் காரியத்தையும் நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அவங்களை புண்படுத்த விரும்பல. சரி, உங்களை சாகடிக்க விடுவீர்களோ? மற்றவர்களின் எதிர்பார்ப்பிற்கு நாம் முடியாது என்று சொல்லும்போது நம்மை விரும்ப மாட்டார்கள். ஒன்று தெரியுமா, உண்மையான நண்பர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். உங்களை கட்டுப்படுத்தி துஷ்பிரயோகம் செய்தால்தான் அவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் மெய்யான நண்பர்கள் அல்ல. நியாயத்திற்பின் நாளில் அவர்கள் முன் நிற்க மாட்டோம். அனைவரும் தேவனுக்கு முன்பாக நின்றுதான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நான் கேட்க விரும்புவது, நன்கு செய்தாய் உத்தம ஊழியக்காரியே. லூக்கா 14. வசனம் 27. துவங்கியதை முடிப்போம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாத எவனும் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது என்கிறார். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்து அஸ்திவாரம் போட்டு அதை கட்டி முடிக்கக்கூடிய அளவிற்கு தனக்கு திராணி இருக்கிறதா இல்லையா என்பதை நன்கு யோசித்த பிறகே கட்ட ஆரம்பிப்பான். செலவை கணக்கு போடாமல் கட்ட துவங்கிவிட்டால் இவனால் கட்ட முடியவில்லையே என்று பிறர் பரிகாசம் பண்ணுவார்கள் என்பதை அவன் அறிவானே. நாம் துவங்கிய காரியத்தை முற்றிலும் முடிக்காவிட்டால் யாரும் நம்மை விரும்புவதில்லை. அதை முடித்தால் திறன்மிக்க கிறிஸ்தவர்களாக எண்ணப்படுவோம். நடைமுறையாக அபியாசப்படுத்த வேண்டும் என்கிறேன். ஒன்றை செய்ய நீங்கள் உங்களை அர்ப்பணித்தால் உங்களுக்கு நீங்கள் கொடுத்த வார்த்தையும் மீறக்கூடாது. இது பரவாயில்லை என்றும் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு ஒன்றை அர்ப்பணித்தால் நாளைக்கு லீவு போட்டு இந்த அறையை சுத்தம் செய்வேன் என்று சொல்வீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் அதை செய்ய வேண்டும். அதை சுத்தம் செய்யும்படி தேவன் ஏவிக்கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள். நான் நாளைக்கு இதைத்தான் செய்ய உள்ளேன். அதை செய்ய நாமும் துவங்குகிறோம். ஆங்காங்கே அனைத்தும் கிடக்கின்றது. அப்போது ஒரு போன் வரும். அதில் உங்கள் நண்பர் பேசுவார், ஏய், இன்னைக்கு 50% சிறப்பு தள்ளுபடி போட்டிருக்காங்க, போலாம் வரியா? நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். போகிற வழியில் ஒரு காஃபியை வாங்கி கொடுக்குறேனே. ஆ, இது நல்லா இருக்கே, ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் நம் மாம்சத்தை திருப்திப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம். பிறகு வீடு திரும்புவோம். கவனியுங்கள், உண்மையைத்தான் நான் சொல்கிறேன். இதற்கும் பக்திக்கும் சம்பந்தம் இல்லை என்று தோன்றலாம். ஆனால் பக்தி என்பது தேவாலயத்தில் தான் என்று நினைத்து விட்டோம். ஆனால் அதை அன்றாட வாழ்வில் அபியாசப்படுத்த வேண்டும். பக்தியை நமது அறையிலும் பாக்கெட் புக்கிலும் அட்டவணையிலேயும் நாம் செய்யும் அனைத்திலேயும் தெரியப்படுத்த வேண்டும். இப்படித்தான் தேவனோடு நாம் நெருங்க முடியும். தேவனோடு நான் நெருங்க விரும்புகிறேன். அப்படி என்றால் உங்கள் வாழ்வின் எல்லா பகுதியிலையும் அவரை நாம் அனுமதிக்க வேண்டும். அன்றாட வாழ்வில் அவரை அனுமதிப்போம். அடுத்ததாக பகுத்தறிந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இது முக்கியமானது. ஆவியில் பகுத்தறிய வேண்டும். 1 கொரிந்தியர் 2. இது புரிகிறதா? அளவிற்கு அதிகமாக திணிக்கிறேனா? 1 கொரிந்தியர் 2:14.
நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு சென்றாலும் இந்த பகுதியை மீண்டும் மீண்டும் வாசியுங்கள். மிக நல்ல காரியம் ஒன்றை அது சொல்லுகிறது. ஜென்ம சுபாவமான மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரிய அரும்பொருளை வரவேற்கவோ ஏற்றுக்கொள்ளவோ மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாகத்தான் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து பகுத்தறிந்து நிதானிக்கிறவைகள். ஆனபடியால் அவைகளை அறியவும் மாட்டான், அதை புரிந்து கொள்ளவும் மாட்டான், அதில் தேர்ச்சி பெறவும் மாட்டான். பணத்தை கொடுங்கள் என்று அவிஸ்வாசி இடத்தில் சொன்னால் அது அவனுக்கு ஒன்றும் புரியாது. பொறுமையாயிரு, நீயே பழி வாங்காதே, தேவன் அதை பார்த்து கொள்வார் என்று நாம் அவிஸ்வாசியிடம் சொன்னால் அவனுக்கு அது மதியீனமாகத்தான் தோன்றும். ஏனென்றால் இவைகள் ஆவியில் நிதானிக்கப்படுபவைகள். அருமையானது, ஆவிக்குரியவன் இப்படித்தான் நாம் இருக்க விரும்புகிறோம். அனைத்தையும் ஆராய்ந்து நிதானிக்கின்றவன், பரிசோதித்து விசாரித்து கேள்விகள் கேட்டு பகுத்தறிகின்றான். தன்னுடைய மூளையை கொண்டு நிதானியான், ஆவியிலே அதை நிதானிக்கின்றான், எது தவறு எது சரி என்று. இந்த வாக்கியத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள், நான் அதை சோதித்து பார்ப்பேன். இதை கேட்டிடாமல் இருக்கலாம். தேவனோடு நான் நெருங்கி நடக்க துவங்கிய காலத்தில் இதனை பற்றி நான் கேள்விப்பட்டேன். நாம் எதை செய்ய கற்றுக்கொண்டாலும் அதை நாம் சோதித்து பார்ப்பதுண்டு. அதன் பொருள் என்ன? இது எதை குறிக்கிறது என்றால், நமக்குள் ஏதோ சலிப்புத்தன்மை இருக்கிறது. நாம் நிதானித்து வாழும்போது ஏன் ஒன்று நமக்கு சரியாக தோன்றவில்லை என்று சொல்ல தெரியாது, சரியாக கண்டுபிடிக்கவும் தெரியாது. யாரையாவது பார்க்கும்போது நமக்கு தோன்றும், ஏன் இவரை பார்த்தால் நமக்கு சமாதானம் போய்விடுகிறது, அவர்களில் ஏதோ தவறு இருக்கிறது என்று தோன்றிவிடும். இந்த உணர்வு வரும்போது எச்சரிக்கையாக இருங்கள். அப்படிப்பட்டவர்களோடு நெருக்கமாக பழக்கம் வைத்துக் கொள்ள நிதானமாகிருங்கள். அவர்களை நெருக்கமாக கவனித்து பாருங்கள். ஏனென்றால் நான் சொல்கிறேன், வெளியே தெரிவதைப் போல மனிதர்களின் சுபாவங்கள் இருப்பதில்லை. குறிப்பாக நான் கவனமாக இருக்க வேண்டும். அதிகார பதவியில் இருப்பவர்கள் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அநேகர் என்னோடும் உங்களோடும் பழக விரும்புகின்றார்கள். அவர்களது உள்நோக்கம் தூய்மையானது அல்ல. தெய்வீக தொடர்புகள் மட்டுமே ஏற்படுத்திக் கொள்வேன். அதாவது மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் தேவன் தாமே என்னோடு இணைக்கின்றார். நானாக போய் அனைவரோடும் பிணையப்படாமல் இருந்து கொள்கின்றேன். மனதிலே ஒன்றை குறித்து சரியாக தோன்றாவிட்டால் அதை செய்யாதே. ஒன்றை குறித்து நம்முடைய உணர்வை சரியாக நிதானிப்பது எப்படி? சற்று பொறுமையாயிருந்து அவசரமாக வாழாமல் சமாதானமாக இருந்தால் தேவன் பேசுவதை கேட்கலாம். பகுத்தறியும் வரத்தை கேட்க வேண்டும். இதை கேட்டு ஜெபிக்க வேண்டும். நாம் சரியாக பகுத்தறிந்து வாழும்போது மற்ற அனைத்தையும் நமக்கு அருளுவார். ஏனென்றால் நீங்கள் பகுத்தறிந்து வாழும்போது சரியானதை தேர்வு செய்வோம், தலை சிறந்தவற்றையே செய்வோம். ஒரு காரியம் நம் மனதிற்கு சரியாக தோன்றாவிட்டால் அதை செய்ய மாட்டோம். சுத்த மனசாட்சியோடு இருப்போம். புத்தியின்படி வாழாமல் ஆவியின்படி நாம் வாழ்வோம். நாம் அனைவரும் இந்த தவறை செய்திருக்கின்றோம். ஒரு முறை ஒரு பெண்ணை எங்களிடம் வேலைக்கு அமர்த்தினேன். என் மனதிற்கு சரியாக தோன்றவில்லை. ஆனால் பலர் சொன்னார்கள், அவள் அருமையானவர், நமக்கு அவ வேணும், பல திறமைகள் அவர்கள் இருக்கு, அப்படி இப்படி என்றார்கள். எது எப்படியோ, ஆனால் எனக்கு அவள் சரியாகப்படவில்லையே என்றேன். நமக்கு சரியாக தோன்றவில்லை என்றால் அவர்களுக்கு வேலை கொடுக்க நாம் விரும்புவதில்லை. குறிப்பாக அவர்கள் கட்டாயமாக நமக்கு தேவை என்று நம்மிடம் இருக்கும் சிலர் எதிர்பார்க்கும் போது. பிறகு நான் நினைத்தேன், சரி ட்ரை பண்ணுவோம், அவளை நல்லா கண்காணியுங்க என்று நான் சொன்னேன். சுருக்கமாக அதை சொல்கிறேன், கொஞ்ச காலம் வேலை செய்தாள், ஆனால் போக போக பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டு விட்டாள். ஆக நான் நினைத்தது சரிதான். வெறும் உணர்வுகளை வைத்து பெரிய காரியங்களை தீர்மானியுங்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் பொறுமையாக இருந்து காரியங்களை கணித்து கவனித்து பாருங்கள். பிறகு சரியானதை செய்யுங்கள். ஏனென்றால் மனிதர்களை பற்றி நாம் அறியாதையும் தேவன் அறிவார். அப்படி தோன்றும் போது அவர்களில் ஏதோ தவறு இருக்கிறது என்று நாம் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் இது நமக்கும் பிரச்சனையாகிவிடும். ஆம், அவர்களை பற்றி சரியாக எனக்கு தோன்றவில்லை, ஏதோ தவறு இருக்கு. பிறகு அவர்களை பற்றி புறங்குறி திரிவோம். சரியாக தோன்றாவிட்டால் ஒருவேளை கெட்ட நேரமாக இருக்கலாம், ஒருவேளை கெட்ட தொடர்பாக இருக்கலாம், ஒருவேளை தேவ விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அவர்களிடம்தான் தவறு இருக்கிறது என்று நாம் சொல்லிவிட முடியாது. அவர்களுக்கோ உங்களுக்கோ அது நன்மையாக இல்லாததாக இருக்கலாம். தேவனுக்கு மட்டுமே அது தெரியும். ஒன்று ராஜாக்களில் ஒரு கதை இருக்கிறது. அதை எடுக்க சொல்லி வாசிக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் நமக்கு சமயம் இல்லை.
தன் தகப்பனிடமிருந்து ராஜாங்கத்தை சாலமோன் எடுக்கிறார். தாவீதை தேவ நேசித்தார், சாலமோனையும் அவர் நேசித்தார். தாவீதுக்கு அவர் வம்ச வழியை பற்றி பல வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். சாலமோனிடம் அவர் சொன்னார், நீ என்னிடம் கேள், எதை நீ கேட்டாலும் அதை உனக்கு தருவேன். வாவ், இவன் எதை கேட்கப் போகின்றானோ? சாலமோன் எதை கேட்டான் தெரியுமா? நான் இளைஞன், சரியாக ஆளுகை செய்ய வேண்டும். தேவனே, பகுத்தறியும் இருதயத்தை எனக்கு தாரும், தீமையையும் நன்மையையும் அறிவதற்கு. தேவன் என்ன சொல்கிறார்? நீ இதை கேட்டபடியினாலே நான் இதை கொடுப்பது மட்டுமின்றி ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தீர்க்காயுசையும் உனக்கு அருளுவேன். சில சமயங்களில் நாம் தவறானதை கேட்டு விடுகின்றோம். வேதம் சொல்கிறது, தங்கத்தை நாடுவதைப் போன்ற ஞானத்தை நாடினால் ஐஸ்வர்யமும் கனம் தீர்க்காயுசும் உண்டாகுமாம். ஞானத்தை நாட வேண்டும், பகுத்தறிவை நாட வேண்டும், ஆவியில் நடக்கவும் சரியான தேர்வுகளை செய்யவும் நாம் நாட வேண்டும். தேவனிடம் கேட்க தேவையில்லை, புதிய கார் வேண்டும் என்று. ஒரு வாரத்தில் திருமணமாக வேண்டும், இல்லை என்றால் கிறிஸ்தவனாக இருக்க மாட்டேன், இதை செய்ய வேண்டும், இன்னும் பணம் வேண்டும், எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், அது வேண்டும். வேண்டியதை தேவனிடம் சொல்லிவிடு, பிறகு அவரை தேடுவதில் நேரத்தை செலவிடு. உத்தமமும் மேன்மையுமானவர்களாகவும் இருக்க நாம் தேர்வு செய்ய வேண்டும். இன்றைய சமுதாயத்தில் பலர் மிக எளிதாக இணங்கி விடுகிறார்கள். அநேகருக்கு தங்களது அர்ப்பணிப்பை காத்துக்கொள்ள தெரிவதில்லை. ஒன்றை செய்வேன் என்று சொன்ன பலர் அதை செய்யாமலே இருக்கிறார்கள். ஆனால் நாமோ அப்படி இருக்க மாட்டேன் என்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் தேவனை பிரதிபலிக்கின்றோம், தேவனது பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும். நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம். நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம். உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ள, ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது jmmindia.org க்கு லாக் ஆன் செய்யுங்கள்.